கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே அவிதமாக மீண்டுமாய் இந்த உபவாச நாளில் இந்த மாலை வேளையிலே அவிதமாக இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை உள்ளங்கள் உடைந்திருக்கிறதோ ஆண்டவரே, நொறுங்குண்ட ஆத்துமாக்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நீர் சமீபித்து அவளை ஆறுதலைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த அவிதமாக 2 மாத காலமாய் தேவன் கண்ணின்மணியை போல காத்து இந்த 3வது மாதத்தின் 2வது வாரத்தை கூட கர்த்தனுடைய வாழ்க்கையில் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாரிடத்துல இருப்பார்? அல்லேலூயா. தேவன் யாரிடத்திலே வாசமாக இருப்பார்? அவர் எங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்ன தலைப்பிலே நாம் பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9:21 வசனத்தை நாம் வாசிப்போம். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பனைகளிலே ஏறி நம்முடைய அரண்மனையிலே பிரவேசித்தது. என கண்பான தேவச்சனமே, தேவன் நம்மோடு இருந்தால் அவிதமாக வேலி அடிப்பார். அவர் உண்மையாகவே அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் உண்மையாகவே நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் கஷ்டம் கண்ணீர் இருந்தாலும் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்குது. அவருடைய தயவு நம்மோடு இருக்கிறது. என அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு உண்மையாக இன்றைக்கு அநேக இடங்களிலே முக்கியமாய் வாலிப செல்வங்களையும் சிறு பிள்ளைகளையும் அவிதமாய் ஒடுக்கி பலவிதமான பாவ செட்டின்பங்களுக்கு பலவிதமான தீய வழக்கங்களுக்கு அடிமையாக்கி அவர்களை அவிதமாக நெருக்கி சாவானது பனகல் மேல் ஏறி வருகிறதா? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? என அன்பான தேவச்சனமே, தேவன் யாரிடத்திலே வாசமாய் இருப்பார் என்ற தலைப்பு யோவான் 11:21 வசனமும் 32வது வசனத்தை வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டார். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் மரித்திருக்க மாட்டான் என்றான். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் இருப்பாரோ, யாரோடு வாசமாக இருப்பாரோ, அங்கே மரணம் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வீதிகளிலே அவ்விதமாக சங்கார காரியம் என்ன பண்ணுகிறதா, பனகளிலே ஏறி வருகிறது. அந்த சங்கார தூதன் அந்த சாவுக்கேதமான காரியங்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அணுகாது இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே மார்த்தாள் மரியாள் சொல்லுகிறார், ஆண்டவரை இருந்திருந்தால் என் சகோதரர் உண்மையாக மரணத்துக்கு போயிருக்க மாட்டார். சகரியா 2:5 வசனத்தை வாசிப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் மதிலாயிருப்பேன். என கண்பான தேவச்சனமே, அதை சுற்றிலும் மதிலாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை சுற்றிலும்? உண்மையாக தேவன் யாரிடத்துல வாசமாயிருப்பாரோ, ஆண்டவர் யாரோடு வாசமாயிருப்பாரோ, ஆண்டவரை யார் தம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீரே எனக்கு வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் தேடுகிறார்களோ அவரை சுற்றிலும் தேவன் மதிலாயிருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சபன்யா 3:15 வசனம், கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்ருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ஏனி தீங்கு காணாது இருப்பாய். தேவன் உன் நடுவில் இருக்கிறார், ஆகையால் இனி நீ தீங்கே காண மாட்டாய். யார் இடத்துல ஆண்டவர் வாசமாயிருப்பாரோ அவங்க தீங்கு காணாது இருப்பார்கள். பார்த்தோம், முதலாவது பார்ப்போம், வெளிப்படுத்தல் 3:20 வசனம், யார் இடத்துல தேவன் வாசமாயிருப்பாரோ அவங்க இனி தீங்கு காணாது இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. முதல் பாயிண்ட் நாம் பார்ப்போம், வெளிப்படுத்தல் 3:20 வசனம், இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹலேலூயா. இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் அவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் அவர்கள் உள் பிரவேசித்து அவளோடு கூட போஜனம் பண்ணுவார். தேவன் யாரிடத்திலே வாசமாயிருப்பார் என்று சொன்னால் யார் அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ. இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் வாசல் அண்ட தட்டி கொண்டிருக்கிறான். ஓ என் மகனே, ஓ என் மகளே, உனக்கு என் இருதயத்தை தருவாயா,
உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து ஆமா ஆண்டவரே நீர் வாரும் என்னிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே என்னோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறார்கள். யார் கேட்க முடியும்? எந்த குறையிறாதவர்கள், எந்த கரை திரை இல்லாதவர்கள் தான் அழைக்க முடியும். உலகத்தின் அடிமைதனத்தில் உல்லாசமான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் நீர் வாரும் என்னோடு தங்கியிரும் என்று சொல்ல அவங்க அஞ்சுவாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் எங்கே இருப்பார் என்று சொன்னால், அவர் உண்மையாகவே யாரிடத்தில் இருப்பார் என்று சொன்னால், யார் அவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ, யார் அவரை அழைக்கிறார்களோ. ஆமாம், எனக்கு அன்பான தேவஜன, ஒரு இடத்துக்கு நாம் போவோம், ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்று வச்சுக்கோங்க, நாம் கதவை தட்டுவோம். கதவை தட்டி உள்ளே வரலாமான்னு அவங்க அழைச்சால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், உள் பிரவேசிப்போம். பிரவேசித்து அவர்களோடு கொண்டு உட்கார்ந்து அவிதமாக ஒருவரை ஒருவர் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு சந்தோஷம் ஏற்போம். ஒருவேளை அவர்கள் கதவை திறக்காவிட்டால் நாம் உள் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய கதவை என் தேவன் தட்டி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாலை வேளையில் கேட்டுக் கொடுக்குற அன்பான தேவப்படைய, உன் இருதயம் என்ற கதவை தேவனுக்கு என்ற திறந்து கொடுக்கிறாயா? இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே நான் அநேக வேலைகளால் பிஸியாக இருக்கிறேன், இன்னும் நேரம் இல்லை. அவிதமாக ஆண்டவர் சில பேரோடு பேசுவார். ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, உபவாசம் இருங்க, கர்த்தரை தேடுங்க, என்னை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. ஆனால் நிறைய நேரத்திலே ஆண்டவரை தேட மாட்டோம், ஆண்டவருக்கு இந்த இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டோம், ஆண்டவருக்காக நேரத்தை நாங்கள் ஒதுக்க மாட்டோம். ஆம், எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த மாலை வேளையில் தேவன் சொல்லுகிறா, உன் இருதயத்திலே எனக்கு இடம் இண்டா, இதோ வாசல் படியில் இந்த கதவை தட்டுகிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனை பண்ணுவேன். அப்போ யார் இடத்துல தேவன் வாசமாயிருப்பார்னு சொன்னால், யார் தன் இருதயம் என்கிற கதவை திறக்கிறார்களோ, அன்பாய் அழைக்கிறார்களோ, அவரோடு வாசம் பண்ணுகிறார். தேவன் வாசமாயிருந்தா அந்த வீட்டிலே சந்தோஷம், அந்த வீட்டிலே சமாதானம், அந்த வீட்டிலே பேரானந்தம், அந்த வீட்டில் பிரச்சனையே இருக்காது. நீ இன்றைக்கு மாலையிலே தேவனை அழைப்பாயா? ஆண்டவரே என்னிடத்துல நீர் வாசமாயிருமையா? யார் இடத்துல வாசமாயிருப்பார்ன்னு சொன்னால், அழைக்கும் பொழுது தேவன் உன்னிடத்துல வாசமாயிருப்பார். லூக்கா சுவிசேஷம் 19:5-9. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. சகையுவ ஆண்டவரை தேடனன் போனாரு. தேடணும், பார்க்கணும். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீ ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே நான் தேவ சமூகத்துக்கு போகணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓழவு நாளிலே நான் தேவ சமூகத்துக்கு போகணும். வாஞ்சை தாகம், அப்பேற்பட்ட ராஜா பக்தன் தாவீது சொல்லுகிறார், தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சியா இருந்தாரா? இங்க சகைவு ஆண்டவரை பார்க்கணும்னு வந்தாரு. ஆண்டவர் சொன்னார், சகைவை சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே தங்கணும்னு வாஞ்சிக்கிறார். நீ அவரை அழைப்பாயா? ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள வாரும் அப்படின்னு சொல்லி நீ அழைக்கும் பொழுது தேவன் வந்து உன் வீட்டிலே தங்குவார். அல்லேலூயா. சகைய வீட்டிலே தங்கினார், மரியா மார்த்தா வீட்டிலே தங்கினார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீயும் இடம் கொடுப்பாய் என்று சொன்னார். உன்னிடத்துல தேவன் வாசம் பண்ண அவர் தங்கி இருக்க அவர் வாஞ்சிக்கிறார், அவருக்கு இடம் கொடுப்பாயா? எனக்கு அன்பான தேவச்சனமே, அவிதமாகவே முதலாவது அவிதமா தேவன் யார் இடத்துல வாசமாயிருப்பார் என்று சொன்னால், யார் அவரை அழைக்கிறாரோ, யார் அவரை ஆண்டவரே வாரும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அவர்களிடத்துல தேவன் வாசமாயிருப்பார். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருப்பா. ஹல்லேலூயா. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஏனென்றால் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டான். ஏன் சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? சகைவ தன் பழைய காரியங்கள் எல்லாம், தன் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒருவனிடத்துல நான் நாலத்தனையா வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணுவேன், ரெண்டத்தனையா வாங்கியிருந்தா நான் திருப்பி என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, ஏன் ரட்சிப்பு வந்தது என்று சொன்னா, சகைவு தன் பாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, அதனாலே ரட்சிப்பு வந்தது. தன் பாவங்களை ஒத்துக்கொண்டால், சமாரிய ஸ்திரீ பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்க செய்ததுனாலே அவளுக்கும் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நாமும் கூட எனக்கு அன்பான தேவஜனமே, நம் வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணும், நம்மோடு தங்கி இருக்கணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். சகைவு தன் பாவங்களை அறிக்கை செய்தார், சமாரியாசி தன் பாவங்களை அறிக்கை செய்தார், ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பெரிய ரட்சிப்பை கண்டார்கள், பெரிய ஆசீர்வாதத்தை கண்டார்கள். என்றைக்குமே இராத ஒரு மகிமையான சந்தோஷம் அந்த சகையுக்கு கிடைத்தது. என கண்பான தேவஜனமே, எதினாலே தன் காரியங்கள் எல்லாவற்றையும் உணர்த்தப்பட்டு ஆண்டவரே நான் இப்பேற்பட்ட காரியங்களை செய்தேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டதனாலே சகையுக்கு ரட்சிப்பு வந்தது. என கண்பான தேவஜனமே, இரண்டாவதாக வாசிப்போம் 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளும் குமாரராயிருப்பீர்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக எங்கே பரிசுத்தம் உண்டோ, அல்லேலூயா, எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே அவர், அல்லேலூயா, அவருக்கு பிடித்த காரியங்கள் எங்கே உண்டோ அங்கே வாசமாயிருப்பார். எங்கே பரிசுத்தம் உண்டோ, தேவனுக்கு பிடித்த காரியங்கள் எங்கே உண்டோ அங்கே தேவன் வாசமாயிருப்பார். 119:11 நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, யார் பாவம் செய்யாதிருப்பார்களோ, யார் தங்களை காத்துக்கொள்ளுகிறார்களோ அவரிடத்துல தேவன் வாசமாயிருப்பார். ஒரு நாள் டிஎல் மோடி அவர்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தான் அநேக வாலிபர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தா சீட்டு ஆடிக்கொண்டிருந்தார்களா. அப்ப சொன்னாங்களா, ஏன் நீங்க மட்டும் சும்மா இருக்கிறீங்க, எங்களோடு கலந்து நீங்க விளையாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, என் கைகள் அடிக்க பட்டது, இந்த கைகளினாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது, இது என்னுடைய கைகள் அல்ல. இந்த நாளிலே வாலிப சமுதாயம், இது என் கைகள், இது என் பலன், இது என்னுடைய காயம், என்னால் எல்லாம் செய்ய முடியும், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி எத்தனை மேன்மையாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். என கண்பான தேவ ஜனமே, பரிசுத்தம் எங்கே உண்டு? அப்போ டிஎல் மோடி பார்த்தவங்க நினைச்சாங்களா, கைகள் இவரது இல்லைன்னு சொல்லி. என கண்பான தேவஜனம், நம்ம சாட்சியா இருக்கிறோமா? ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோமா? இங்க பார்க்கிறோம் என கண்பான தேவ ஜனமே, வேதம் அருமையா சொல்லுகிறது, எங்க பரிசுத்தம் உண்டோ, எங்கே யார் தேவனுடைய வார்த்தை தன் இருதயத்திலே பதைத்துக் கொள்கிறார்களோ, என் இருதயம் என்ற பலகையை எழுதி கொள்கிறேன் சொல்லி நீதிமொழிகள், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயம் என்ற பலகையை எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த இடத்துல வாசமாயிருப்பா. தேவனுடைய காரியங்கள் அதிகமாக உன் இடத்துல இருக்கிறதா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறவங்க வாசிக்கிறவங்க குறைவு. அப்போ லாஸ்ட் சண்டே நம்முடைய போதகர் சொன்னார், எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறீங்கன்னு சொன்னா ரொம்ப ரேருங்க, நிறைய பேர் கை தூக்கவில்லை. காரணம், வேதத்தை படிக்க நேரம் இல்லை. இன்றைக்கு யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறீங்க? தேவனுடைய வேதத்தை நீ படிச்சு அவருடைய வார்த்தையை சுமப்பான் என்று சொன்ன அவர் உன்னையும் உன் பிள்ளைகளை சுமப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையில் எவ்வளவு மேன்மை உண்டு! இந்த வார்த்தை வானமும் பூமி ஒளிந்து போன தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக, யார் இடத்துல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசமாயிருப்பார் என்று சொன்ன, எங்க பரிசுத்தம் உண்டு? யார் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ, யார் அதிகமாக தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் தன்னை காத்து கொள்ளுகிறார்களோ, யாருடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் உண்டோ அவர்களிடத்துல நான் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நொறுங்குண்டு பணிந்திருக்கிற ஆவிகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ உள்ளங்கள், ஐயோ எனக்கு இப்பேற்பட்ட வியாதி வந்தது, என் குடும்பத்தில் இப்பேற்பட்ட சூழ்நிலை ஆகிவிட்டது, என் கணவனார் குடி நிமித்த என் குடும்பம் அவிதமாக விருத்தி அடையாமல் போய் கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தில் கீழ்ப்படையாம தன்மை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது, என் பிள்ளைகள் சிறு வயதில் இந்த பக்தி யுக்திகளை வளர்த்து விட்டு அவர்கள் வளர்ந்த பிறகு என்னுடைய சொல்லை தட்டி விடுகிறார்கள், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறார்கள், ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ மாட்டேன்கிறார்கள் என்று எத்தனை உள்ளங்கள் ஏங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நொறுங்குண்டு பணிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். எத்தனை சகோதரிகள் இல்லற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை சகோதரிகள் கண்ணீர் விடுகிறார்கள், எத்தனை சகோதரிகள் வேதனையோடு இருக்கிறார்கள், ஐயோ வருமானம் பற்றாக்குறையா இருக்குது, இந்த சமுதாயத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. என கண்பான தேவ ஜனமே, நொறுங்குண்டு பணிந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யார் இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார்? நொறுங்குண்டு பணிந்து இருக்கிற ஆத்துமாக்கள் தேவன் வாசம் பண்ணுவார். அவர் உனக்கு சமீபமா இருக்கிறார். இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம். தேவன் உன் சமீபம், உன் பக்கமாயிருக்கிறார்.
உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் அவரிடத்துல ஷேர் பண்ண, அவரிடத்துல சொல். தேவன் உன்னை காண்கிறார். அவர் சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்க தேவனாய் இருக்கிறார். ஆதியாகம் 18:27 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிகிறேன். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, தன்னுடைய சகோதரனுக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிற தூளும் சாம்பல். நம்ம யாராவது பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால பொறுக்க முடியாது. ஆபிரகாம் முற்றிலுமாய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் தூளும் சாம்பலும் என்று சொல்லி தேவன் தாமே உண்மை ஆதி பிதாக்கள் எல்லாம் தம்மை அதிகமாய் தாழ்த்தி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினவர்கள் ஏராளம். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் என்ன பண்ற உன் இடத்துல தாழ்த்துகிறேன். தாழ்மையா இருக்க வேண்டும் என அன்பான தேவச்சனம். நுறுங்குண்டு பணிந்து தாழ்மைப்படும் பொழுது கர்த்தருனிலே வாசமாயிருப்பார் என்று வேதம் அருமையா சொல்லுகிறது. ஆம், என அன்பான தேவச்சனமே. நான்காவதாக பார்ப்போம், கடைசியாய் மத்திய எழுதின சுவிசேஷம் 18:20 ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது எண்ணாமத்தினாலே எங்கி கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹலேலூயா. ஆம், என அன்பான தேவச்சனமே, எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் அவருடைய நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜெபங்களை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அவளோடு நான் வாசமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவாலயத்துக்கு இரண்டு பேர் கடந்து போனார்கள், ஒருவன் பரிசேயன் ஒருவன் ஆலயக்காரன். இரண்டு பேரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. என அன்பான தேவச்சனமே, ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அவனை போலல்ல, நான் இவனை போலல்ல அப்படி என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். இன்னொரு ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா இறங்கும் என்று சொல்லி. தாழ்மையுள்ளவருடைய ஜெபம், தாழ்மையுள்ளவரிடத்துல தேவன் வாசமாயிருப்பா. ஒருமனப்பட்டவர்களிடத்துல தேவன் வாசமாயிருப்பா. இரண்டு அல்லது மூன்று பேர்கள் எங்கே கூடுகிறார்களோ அங்கே தேவன் வாசமாயிருப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, குடும்பத்தோடு கூடி நீ ஜெபம் பண்ணு. இருவர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. தேவன் ஒருமனதை பார்க்கிறார். ஒருமனம் எங்கே உண்டோ, ஏகமனம் எங்கே உண்டோ, அங்கே தேவன் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன்னிடத்துல ஒருமனம் உண்டா? குடும்பத்தாரோட ஒருமனம் உண்டா? எல்லார வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள் ஒருமனம் உண்டா? பிள்ளைகளோட ஒருமனம் உண்டா? அக்கத்து பக்கத்துல ஒருமனம் உண்டா? திருச்சபையிலே ஒருமனம் உண்டா? ஒருமனம் தேவை. ஒருமனம் இருக்கும் பொழுது கர்த்தரும் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் உன்னிலே வாசமாய் இருப்பார். தேவன் யாரோடு வாசம் பண்ணுவார்? ஒருமனம் எங்கே உண்டோ அங்க தேவன் வாசம் பண்ணுவாரா? எனக்கு அன்பான தேவச்சனமே, நான்கு காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நான்கு காரியங்கள் உங்களிலே காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார் என்பது சந்தேகமே இல்லை. ஆகையால் எனக்கு அன்பான தேவச்சனமே, கேட்கிற வார்த்தையை விட்டுவிடாதபடி இந்த நான்கு காரியங்கள் உடையவர்களாய் தேவன் யாரோடு இருப்பார் என்று சொன்னா, பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் தேவனை தேடுகிற இடத்திலே தேவன் வாசமாயிருப்பார். ஹலிலூயா. இரண்டாவதாக, தன் பாவங்களை அறிக்கை செய்து தன்னைத்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனோடு நெருங்கிறவர்களோடு தேவன் இருப்பார். மூன்றாவதாக, நொறுங்குண்டு பணிந்தவர்களிடத்திலே தேவன் வாசமாயிருப்பார். கடைசியாய் சொன்னாரு, எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே ஒன்னஸ் உண்டோ, அங்கே தேவன் வாசமாயிருப்பேன் என்று சொல்லி. தேவன் உன் நடுவிலே வாசமாயிருக்கணும்னு வாஞ்சிக்கிறாயா? இவைகளை நீ கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உன் நடுவிலே வாசமாயிருந்து உனக்கான எல்லாவற்றையும் நிவர்த்தி ஆக்கி உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரங்க தாவி, தருமையான மாலை வேளைக்காய் நன்றி. இந்த மாலை வேளையில தேவன் யாரிடத்துல வாசமாயிருப்பார் என்ற தலைப்பு நிறைங்களோடு கூட பேசினீங்க. ஆமாண்டவரே, ஒருவரை ஒருவரோடு தாழ்த்தி, ஆமாண்டவரே வீதிகளிலே அப்பா சாவானது ஏறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பலகில் மேல் ஏறி வருகிறது என்று நாங்கள் ஆண்டவரே தாழ்மைப்பட்டவர்களாய், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களாய், உமை தேடுகிறவர்களாய், பாவங்களை அறிக்கை செய்துகிறவர்களாய், நெருங்குண்டவர்களாய் பணிந்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்தி சமூகத்தில் வைக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட வாசமாயிருப்பேன் என்று வாக்குறத தெய்வக்காய் நன்றி. நீங்கள் எப்பொழுதும் எங்களிடத்தில் வாசமாயிருக்கணும் ஐயா. இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் எங்களை தேடி வந்தாலும் நீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் அது வெறுமையானவரே. ஆகையால் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட வாசமாயிருக்கும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த உள்ள ஆண்டவரே அப்பா உங்களுக்கு இடம் கொடுக்காது இருக்கிறதோ, ஒருவேளை எந்தெந்த காரியங்களுக்கு அடிமையாய் காணப்படுகிறார்களோ அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கி
அவர்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள உதவிச்சு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.